ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது சிறைக்கு சென்றதால் அந்த நாற்காலியில் ஜெயவாள் அமர வைக்கப்பட்டவர். அவரது மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்று சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் தொடங்கி தமிழ்நாட்டு அரசியலின் பரபரப்பு அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர். நகராட்சி தலைவர் நாற்காலியில் இருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாற்காலிக்கு அவர் எப்படி வந்தார் தொடர்வோம். பெரியகுளம் நகராட்சி தலைவர் தேர்தல் 1996 நடைபெற்றது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் 1996 2001 வரை நகராட்சி தலைவராக பதவி வகித்தார். இதனை அடுத்து டிடிவி தினகரன் மூலம் ஜெயலலிதாவுக்கு அறிமுகமான ஓபிஎஸ் 2001 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கினார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஜெயலலிதாவின் அருகில் இருந்தவர். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்ற ஜெயலலிதாவால் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கப்பட்டார். அதன் பிறகு நடந்த 2006 தேர்தலிலும் பெரிய குளத்தில் போட்டியிட்டு வென்ற ஓபிஎஸ் 2011 பெரிய குளம் தனி தொகுதியாக மாறியதால் போடி நாயக்கனூரில் களமிறங்கினார். போடி நாயக்கனூரில் 2011-2016 என தொடர்ந்து வெற்றி பெற்றார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் ஒருவராக இருந்த பன்னீர்செல்வம் அதிமுகவின் ஐவர் அணி என்று அழைக்கப்படும் அமைச்சர் குழுவுக்கும் தலைமை தாங்கினார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலகி தனி அணியாக செயல்பட்டு வந்தார். தீரன இபிஎஸ்உடன் கைகோர்த்து தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் பதவி வகித்தார். இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை எதிர்த்து போடியில் களமிறங்கிய பன்னீர்செல்வம் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்.